நான் ஏன் பாதுகாக்க வேண்டும்? இயற்கை என்ற ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு நோ பூவா சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, நெருப்பு கிடையாது, சூரிய வெளிச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல ₹1 கோடி நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அதை மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம். இந்த இயற்கை சார்ந்த இந்த வளத்தை நாம் அழித்து விட்டோம் என்றால் இதை மீண்டும் நம்மால் உருவாக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெத்த பிள்ளைய எப்படி நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ அதே போல இந்த இயற்கை என்பதும் நம் குழந்தை தான். இதை ஒரு குழந்தையாக நாம் பாவிக்கும் போது இதை டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு கூட எண்ணம் வந்துடும். இயற்கையை நீங்க தாயா தகப்பனா நினைச்சீங்கன்னா கூட முதியோர் இல்லத்தில் விடுற மாதிரி விட்டுட்டு வந்துருவீங்க. ஒரு குழந்தையாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த இயற்கையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவே வராது. அப்ப இவ்வளவு பெரிய கடமையை இறைவன் நமக்கு கொடுக்கும் போது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, இதை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததிக்கு விட்டுவிட்டு செல்வதுதான் உண்மையான சொத்து. சென்னை, சிங்கப்பூர், மலேசியா அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு கொடைக்கானல் இருக்கும், கொடைக்கானலோட பீக்ல இருக்கும், ஹையஸ்ட் பீக்ல வந்து இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா மிஸ்டா இருக்கு, மரமா இருக்கு, செடி மரம் கொடிகளா இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இயற்கை வளங்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும், அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த இடத்துல இருந்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இடம் குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, பல சித்தர்கள் பல யோகிகள் தவம் செய்த ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கக்கூடிய அந்த டால்பின் நோஸ் அப்படின்னு கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இயற்கை வளங்களை ஒரு மனிதன் ஏன் பாதுகாக்க வேண்டும்? இயற்கை என்ற ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு நோ பூவா சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, நெருப்பு கிடையாது, சூரிய வெளிச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த இயற்கைக்கு பேர் நீங்கள் கடவுள்னு வைக்கிறீங்க, குருன்னு வைக்கிறீங்க, சக்தின்னு வைக்கிறீங்க, ஆற்றல்னு வைக்கிறீங்க, பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த உலகத்தில் ₹1 கோடி நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அதை மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம். இந்த உலகத்துல ஒரு 100 பவுன் தங்கம் காணாம போச்சு, 100 பவுன் செயின் காணாம போச்சு, நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் காணாம போச்சுன்னா மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா இந்த இயற்கை சார்ந்த இந்த வளத்தை நாம் அழித்து விட்டோம் என்றால் இதை மீண்டும் நம்மால் உருவாக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். முன்னாடி இருந்த நம் முன்னோர்கள், முன்னாடி இருந்த வனவிலங்குகள் எல்லாமே கஷ்டப்பட்டு இந்த காடுகள் எனக்கூடிய இந்த அற்புதமான வனப்பகுதியை வந்து உருவாக்கி இருக்கு. சோ கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில பல 100 வருடங்கள் ப்ராசஸ். இந்த 100 வருடங்கள் ப்ராசஸ மனிதன் வந்து மலையை குடைஞ்சு நீங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, மலைகளை மரங்களை வெட்டி அதில் இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம அமைச்சுக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்து கொண்டே போச்சு அப்படின்னா மக்களினுடைய மக்கள் தொகை அதிகமாகி கொண்டே செல்லும். மக்கள் தொகை அதிகமாக என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா காடுகளும் மலைகளும் அழிக்கப்படும். இந்த நேரத்துல உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், பெத்த பிள்ளைய எப்படி நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், சரியான கல்வியை கொடுக்கணும், சரியான அறிவை கொடுக்கணும், சரியான ஞானத்தை கொடுக்கணும். உங்க பிள்ளைக்கு நீங்க எப்படி முன்னாடி வந்து அந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் செய்கின்றீர்களோ அதே போல இந்த இயற்கை என்பதும் நம் குழந்தை தான். இதை ஒரு குழந்தையாக நாம் பாவிக்கும் போது இதை டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு கூட எண்ணம் வந்துடும். இயற்கையை நீங்க தாயா தகப்பனா நினைச்சீங்கன்னா கூட முதியோர் இல்லத்தில் விடுற மாதிரி விட்டுட்டு வந்துருவீங்க. ஒரு குழந்தையாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த இயற்கையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவே வராது, அழிந்து விடும். ஒரு காலகட்டத்துக்கு மேல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தங்கம் பணம் வைரம் இதெல்லாம் உருவாக்கிடலாம், நீங்க வந்து இயற்கை வளத்தை நீங்க எப்படி உருவாக்குவீங்க? இயற்கை வளங்களை உங்களால் எப்படி வந்து உருவாக்க முடியும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மரமானது ஒரு செடியாக இருந்து அது வளர்ந்து மரமாக வருவதற்கே 10-20 வருஷம் வரைக்கும் தேவைப்படுது.
அப்ப அந்த 20 வருஷ ப்ராக்ரஸ் நம்ம மரத்தை வெட்டி அதை வந்து நம்ம வீட்டுக்கு இல்ல மற்ற பொருட்களுக்கு கடைக்கு ஆபீஸ்க்கு நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மனிதனுடைய எதிர்காலம் நமது வருங்கால சந்ததிகளுக்கு நாம் விட்டு விட்டு செல்கின்ற உண்மையான சொத்து என்பது எதுவுமே இருக்காது. பணம் காசெல்லாம் திருடிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. இயற்கை வளம் தான் உண்மையான சொத்து. தயவு கூர்ந்து பெரும் கருணை கொண்டு நம் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து அதை கடந்த நிலையில் இந்த மண், மரம், மலை, மேடு, ஊத்து, தண்ணீர், நிலம் இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய கடமையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப இவ்வளவு பெரிய கடமையை இறைவன் நமக்கு கொடுக்கும் போது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, இதை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததிக்கு விட்டு விட்டு செல்வதுதான் உண்மையான சொத்து. அதை விட்டு விட்டு இதை நம்ம நமக்கு தான் இருக்கே, நம்ம தான் பிறந்துட்டோமே, நமக்கு தான் பாடி இருக்கே, கையில வெட்டுறதுக்கு அருவாள் இருக்கே, கோடாரி இருக்கேன்னு சொல்லி அழிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதனுடைய பாதிப்பு என்பது நமக்கு மட்டும் இருக்காது. இப்போ குளோபல் வார்மிங்னு சொல்றாங்க. குளோபல் வார்மிங்னா என்ன? உலக வெப்பமயமாதல். உலகம் வெப்பமயமாச்சுன்னா என்ன ஆகும்? பனிப்பாறைகள் உருகும். பனிப்பாறைகள் உருகுதுன்னா கடலின் நீர்மட்டம் அதிகரிக்கும். கடலின் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது அது பல நாடுகளை, பல நிலப்பரப்பை அழிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த மனித நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இறை நிலையை அடைவது கடினமாகி விடுகிறது. அதனால தயவு கூர்ந்து மக்களாகிய நாம் இதை வந்து நினைவில் கொண்டு காடுகளையும் மரங்களையும் அழிப்பதை நிறுத்திவிட்டு உங்க எப்படிங்க உலகம் ஃபுல்லா அழிக்கிறாங்க, நான் எப்படிங்க போய் தடுக்க முடியும்? உலகம் ஃபுல்லா போய் தடுக்க வேணாம். உங்க ஏரியால நீங்க இருக்கக்கூடிய வீட்டு பகுதியில் யாராவது காட்டையோ மரத்தையோ அழிக்கிறாங்க அப்படின்னா போய் கேள்வி கேளுங்க, ஏன் இதை பண்றீங்க, என்ன இதுன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுங்க. அது அவங்க மாத்திரனா கூட ஒருத்தன் கேள்வி கேட்கறான் அப்படின்ற எண்ணம் இருக்கும் போது அவர்கள் அழிப்பதற்கு நிச்சயமாக யோசிப்பார்கள். அது ஒரு டாக்காவே போகும். ஒருத்தர் இப்படி கேட்கிறாரு, இப்ப நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஃபாலோவர்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்கீங்க, உலகம் ஃபுல்லா இருக்கும் போது குறிப்பா இந்தியா மற்றும் தமிழகத்துல இந்த காடுகள் மலைகள் அழிக்கப்படும் போது அதை கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற பயத்தில் இந்த காடுகளும் மலைகளும் அழிப்பது நிச்சயமாக நிறுத்தப்படும். ஒரு மலையையோ, ஒரு மரத்தையோ, ஒரு ஊற்றையோ ஒரு மனிதனால் நிச்சயமாக உருவாக்க முடியாது. அப்ப இயற்கை நமக்கு தந்த மிகப்பெரிய கொடை. சோ பெரும் கருணை கொண்டு, பெரும் தயவு கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த காடுகளையும் மலைகளையும் இயற்கையும் காப்பதற்காக நீங்கள் போராட வேண்டும். அதற்குண்டான கேள்விகளை எழுப்ப வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, இது நம் வளம், நம் மண், நம்மளுடைய இயற்கை வளம். இதை அழித்து விட்டோம் என்றால் நம்மளுடைய பேரன் பேத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவுமே இருக்காது. தண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விவசாயம் என்பதே அழிந்து விடக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டு விடுகிறது. நம்மாழ்வார் ஐயா இதை பல வீடியோக்கள்ல பல ஸ்பீச்சஸ்ல வந்து ரொம்ப கிளியரா பேசியிருக்கிறாரு. தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் உங்களுக்குண்டான உணவை நீங்களே விளைவித்து சாப்பிடக்கூடிய அந்த பக்குவத்தை கத்துக்கங்க. ஏதேதோ கத்துக்கிறோம், ராக்கெட் சயின்ஸ் கத்துக்கிறோம், ஹெலிகாப்டர் ஓட்டுறது எப்படின்னு கத்துக்கிறோம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில என்ன இருக்குன்னு கத்துக்கிறோம். பட் இங்க பூமியில நம்ம என்ன பண்ணணும்ன்ற அடிப்படையை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி வந்து இப்ப சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பசங்க கம்பல்சரி சிங்கப்பூர் ஆர்மியில போய் வேலை பார்க்கணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா அவர்களால் வேலைக்கு போக முடியாது. அவங்களோட சிட்டிசன்ஷிப்பே கேன்சல் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பவர் இருக்கு, அங்க வந்து சொல்யூஷன் இருக்கு. இப்போ சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் சுத்தமாக கிடையாது. அங்கே அடிக்கடி நான் போகிறதுனால எனக்கு நல்லா தெரியும், அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு காடு, ஒரு மரம், ஒரு மழை வளம் இருந்ததுன்னா அந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இறைவன் நமக்கு தந்த இந்த மிகப்பெரிய கொடையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அதனால் தயவு கூர்ந்து நம் எதிர்கால சந்ததிக்கு நாம் விட்டுவிட்டு செல்லக்கூடிய மாபெரும் சொத்தாகிய இந்த இயற்கை வளத்தை நீங்கள் நிச்சயமாக பேணி காக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார்.
வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.